கொரோனா அச்சுறுத்தலினால் முடங்கி போயுள்ள மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முதல் கட்டமாக இலங்கையில் இன்று ஊரடங்கு இரவு எட்டு மணி வரை தளர்த்தப்பட உள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தொடர்பாக அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் நெருக்கடியை உருவாக்கலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் நோயாளிகளை அடையாளம் காண்பதற்கான சோதனைகளை அதிகரிக்காமல் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது காணப்படும் நிலைமைகள் பொதுமக்களை பாதிக்கின்றன என தெரிவித்துள்ள அவர் பொதுமக்களின் கரிசனைகளை அரசாங்கம் அலட்சியம் செய்ய முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாளாந்தம் மூவாயிரம் பி பரிசோதனைகளை நடத்த வேண்டும் எனவும் அவர் அறிக்கை ஊடாக வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு சோதனை நடவடிக்கைகளுக்கான உபகரணங்கள் போதுமான அளவு உள்ளனவா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரசினை கட்டுப்படுத்துவதற்கான மற்றும் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுவினருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க தவறினால் குறிப்பிட்ட துறையை சேர்ந்தவர்கள் மத்தியில் நெருக்கடி ஏற்படலாம் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது